மதுரையில் ஆப்பம் விற்கிற 80 வயசு கமலம் பாட்டி. இவங்களோட உழைப்பை பார்த்த பல ஆயிரம் பேர் கமலம் பாட்டியை தன்னோட பாட்டியா அம்மாவா நினைச்சு பணமாகவும் பொருளாகவும் கொடுத்து உதவி இருக்காங்க. இவ்வளவு வருடங்களா தான் பட்ட சிரமத்துக்கு தன்னோட 80வது வயசுல தனக்கு நல்லதொரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறதா உணர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. இவ்வளவு உதவிகள் கிடைச்ச பிறகும் தினமும் காலையில ஆப்பக்கடை போட்டு இன்னமும் உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்க மூலமா கிடைச்ச உதவிகள் என்னென்ன, என்ன விதமான மாற்றத்தை நீங்க ஏற்படுத்திருக்கீங்கன்னு பாருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா சுகமா இருக்கீங்க? நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குப்பா. நல்லா சுகமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறப்பா. ஏன்னா வீடு பார்த்தாச்சு, வீடும் போயாச்சுங்க. இப்போ எனக்கு இன்னும் குறையில்லை. ஒரு கடவுள் கணக்காக வந்து காப்பாற்றிருக்காங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களை பார்த்துமா நிறைய பேர் வந்து நம்மளும், அதாவது இந்த வயசில் நம்ம சோம்பேறியாக இருக்கோமே, இந்த பாட்டி 80 வயசில் இப்படி உழைக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அதுதான் ரொம்ப உங்களுடைய வெற்றி அங்கே தான் இருக்குமா? அதுதான் எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. பரவாயில்லை, நம்ம உழைச்சாலும் கூட ஒரு பெருமை. காசு பெருசு இல்லை, இன்னைக்கு காசு வரும் நாளைக்கு போயிடும். ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சி மானத்தோடு வாழ்றதே பெருசு. எனக்கு 32 வயசில் எங்கள் வீட்டுக்காரன் இருந்தார். இந்த பையனுக்கு 10 வருஷம். இன்றைக்கி அவனுக்கு 56 வயசு ஆகுது. 46 வருஷம் ஆகிடுச்சு அவர் இறந்து. சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்தாங்கப்பா. சின்ன சிறு பையங்கள்லாம் காலேஜ் படிக்கிறாங்கள, அவங்க வந்ததெல்லாம் சாப்பிட்றாங்க. 150 கொடுத்தாங்க. 150 கொடுத்தாங்க. 10 ரூபா கொடுக்குறவங்க, 20 ரூபா கொடுக்குறவங்க, 50 ரூபா கொடுக்குறாங்க. ஆமாம், அவங்க கொடுத்துட்டு சூப்பராக இருக்குது பாட்டி. இன்னும் நாங்கள் சென்னையிலேருந்து இந்த ஆப்பத்துக்கு தேடிட்டு வந்திருக்கோம். இன்னும் வாங்கி சாப்பிட்டு போகிறோம். அவ்வளோ இங்கே இருக்கவங்களுக்கு தான் போகாமல் இந்த அம்மாவுக்கு இவ்வளோ வாங்கிட்டு இருக்கு, இவ்வளோ அதட்டம் வந்திருக்கேன். நான் ஒன்றுத்த ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை. என் பாரு என் வேலையாக இருந்தால் பார்த்துக்கோ. வேலையை நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம், நான் யாரும் பேசவும் மாட்டேன். இந்த அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இவ்வளோ காசு வந்துட்டு வச்சு இங்க வேண்டியதானே, மறுபடியும் என்ன கடை வச்சு. ஏமா அந்த காசு சாகுற வரைக்கும் வருவோம்மா. இருக்கிற வரைக்கும் உழைப்போம், உழைக்கிற வரைக்கும் உழைப்போம். அப்புறம் அந்த காசு வச்சு சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட்டா நாளைக்கு என்ன செய்ய முடியும்? என்ன பின்ன பத்திரமாக வச்சுருக்கேன் என்று சொல்லுவேன். எவ்வளோ வயசு வரைக்கும் உழைக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தோணுது? 92 வயசு சொல்லியிருக்காங்கப்பா. இதுக்கு மேலே உழைக்க முடியாதுப்பா. இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்ல முடியலை, நடக்க முடியலை, கழுத்தாறு வலிக்கலாம். அதனால் முடியலை எனக்கு. இத்தனை மாதம் வரைக்கும் எப்படி இழுத்தடி திட்டுறது? இது உழைச்சதுன்னு ஒரு காப்பி தண்ணியாச்சுக்கணும். ஒருத்தங்க வரைக்கும் ஏந்திட்டே இருக்கலாமா? ஏன் நான் ஒருத்தர் என்ன பரவாயில்ல, அடுத்த ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பார்க்கணும் இல்லைப்பா. அதனால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு சுக வாழ்க்கை இல்லை. இப்போ இன்னும் ஒரு அதிர்ஷ்டம் தான் எல்லாரும் பிறந்தோம். உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான்மா, கடவுள் கணக்காக காப்பாற்றிருக்காரு, கொடுக்குறாங்க என்று சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமை. ஆனால் காசு பற்றி கூட பெருமை இல்லை. ஆனால் ஜனங்கள் பேசுகிறாங்களே அதுவே எனக்கு ரொம்ப பெருமை. ரொம்ப அன்போடு பேசுகிறாங்க. இவ்வளோ வயசு வரைக்கும் நீ உழைச்சிக்க, இன்னமும் நீ உழைச்சிட்டே இருக்கிறிய, பரவாயில்ல, நீ ஒரு தைரியந்தான்னு தான் சொல்கிறாங்க. அதை கேட்டாலே எனக்கு போதும். அதுக்கு அவன் சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடும்ல. புது வீட்டுக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு புது வீடு? நல்லா பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. நீங்க குடிச்சபக்காருக்கு பணத்துக்கு ஒரு வீடு பார்த்து 4 லட்சத்துக்கு ஒத்திக்கு வந்திருக்கோம். நேற்று தான் இங்கே குடி வந்திருக்கோம். நல்லா பரவாயில்ல, நல்லா இருக்கு வீடு. மிச்சம் காசு வச்சுட்டு நான் இன்னும் உதவுன்னு வச்சுருக்கேன். இந்த கடை போட்டுட்டேன் இருக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடை போடுவேன். அதுக்கு முடியாட்டி நான் என்ன செய்ய முடியாது, அந்த பணம் வச்சுட்டு சாப்பிடுவேன். ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்து உதவ, ஒரு கடவுள் வேணாக்க கொடுத்து உதவி இருக்கீங்க. நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு பரவாயில்ல. எல்லோரும் பெருமையாக பேசுகிறாங்க, பரவாயில்லாமல் இந்த அம்மா மூலமாக போய்ட்டு வந்திருக்கேங்க. இன்னும் எல்லோரும் பாராட்டுறாங்க. ரோட்டில் போனாலும் நீங்களாம்மா கருட்டி ஆப்போம் சொல்கிறோம், நீங்களாம்மா ஆனந்த தான் கேட்குறாங்க. இது வரைக்கும் நான் இத்தனை வருஷம் இப்போ ஆப்பந்தூரத்தை பார்க்கல போல இருக்கேன். இப்போ தான் இந்த டிவி வந்ததுனால தான் எல்லோரும் வந்து வந்து வாங்குகிறாங்க. எல்லோரும் நிறைய பேர் வர்றாங்க இப்போ. ஐயா, என் பேர் தான் மணிகண்டன். என்னோடய அக்கௌண்ட் நம்பர் தான் வந்து பாட்டிக்கு வந்து அமௌண்ட் போடுறதுக்காண்டி என் அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். அஃபிஷியலாக என் ஃபேஸ் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் மாஸ்க் போட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க.
தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை, எல்லா ஃபாரின்லேருந்து அமெரிக்கா, அட்லாண்டா, ஸ்ரீலங்கா அப்படின்னு எல்லா நாட்டிலேருந்தும் சின்ன சின்ன தொகையாக வந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து 317,000 ரூபா ஃபஸ்ட் டைம் நம்ம பாட்டி கையில் கொடுத்தோம். அதை தான் வந்து ஒத்தி வீட்டுக்கு போகிறதுக்காண்டி அட்வான்ஸாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு, அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் நிறையா ஸ்டேட்லேருந்து நிறையா ஊர்லேருந்து சின்ன சின்ன தொகையாக போட்டாங்க. இப்போ 167,000 ரூபா சேர்ந்துருக்கு. இதையும் இப்போ கையில் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு அட்லாண்டாவில் வந்து நம்ம தமிழ் மக்கள் அப்புறமேட்டு சௌராஷ்டிரா எல்லோரும் வந்து வசிக்கிறாங்க. அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தவங்க வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, அவங்க அம்மா வந்து மதுரையில் பாட்டி அப்பம் சுற்ற இடத்துலேருந்து பக்கத்துலேயே இருக்காங்க, அங்கே வந்து கொடுத்து அவங்க மூலமாக வந்து ஒரு 55,000 கையில் கொடுத்தாங்க. அது இல்லாமல் ஒரு சில பேர் வந்து கேட்டுட்டு பீரோ வாங்கி கொடுத்தாங்க, அடுப்பு அப்புறம் ஃபேன்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்ந்தது, நேற்று வரைக்குமே சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்ந்தது டோட்டலாக 1.67, ஆல்ரெடி 3.17 கொடுத்துருக்கோம். டோட்டலாக எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து 5.44 lakhs வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து நல்லா ஹெல்ப் பண்ணிங்க, எல்லாத்துக்கும் நன்றி. டோட்டலாக இது வரைக்கும் கலெக்டான அமௌண்ட்டு லீஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட்டை பாட்டி கையில் கொடுக்குறோம். இது வந்து பாட்டி செலவுக்கு கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு பேலன்ஸை வந்து எஃப்டி போட சொல்லியிருக்காங்க. ஒரு 2 days வந்து எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவங்க முதல் நம்பவே இல்லை, இந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், பணம் வருமோ வராதோ, எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்களே இல்லையோன்னு சொல்லியே இருந்தாங்க. பட் ஆனால் நான் வந்து ஒவ்வொரு தொகையும் வரும்போது அவங்களுக்கு டெய்லி பார்த்து சொல்வேன், வீக்லி ஒன்ஸும் பார்ப்பேன் டெய்லியும் பார்ப்பேன். வரும்போதெல்லாம் கலெக்ஷன் வந்து இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுவேன். பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கும் நேயர்கள்லாம் பார்த்து ஹெல்ப் பண்ணுறாங்களேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, அது இல்லை காசு இல்லை வாடகை கொடுக்கணும் அப்படியே இப்படின்னு ஒரு முகத்தில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, ஹோட்டலில் ரிலாக்ஸாக இருக்காங்க. இப்போ நல்லா அவங்க எல்லாம் வியாபாரம் இப்போ கொஞ்சம் வியாபாரம் சூடு பிடிச்சிருச்சு, நல்லா எல்லோரும் பேர் வந்து வாங்குறாங்க. அதனால் முந்தைய வச்சுக்கிட்டே உட்காந்தே இருக்கும் ஒரு 10 to 11 வர. ரொம்ப அப்போ வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடும். இப்போ வந்து சீக்கிரம் முடிஞ்சிடுது, நேரத்தில் 8:30 முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம். இப்போ கொஞ்சம் நல்லா வியாபாரம் ஓடுது, அது வரல சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாத மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும், நல்லா பார்த்தாலும் பெற்றப்பில் கூட எனக்கு கவனிக்கிறப்பா. எல்லோரும் நல்ல முறையில் தான் பேசுகிறாங்க, நல்ல முறையில் தான் கொடுத்தாங்க. வீடு தேடி கூட வந்து கொடுத்தாங்கப்பா, இல்லைன்னு சொல்லல, சேலை வாங்கி கொடுத்தாங்க. எல்லாரும் உங்களை ஒரு அம்மாவா பாட்டியாக நினைக்கிறாங்க. பரவாயில்லன்னு எல்லாரும் தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல, உங்களால் நல்லா பேர் வாங்கிட்டு நான் பெற்ற பிள்ளைகளே கவனிக்க மாட்டேங்கிறாங்க, இருக்கிறத பிடிங்கிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பேர் உங்களுக்கு உதவி இருக்காங்கன்னா உங்கள் உழைப்பு தான்மா காரணம். அதுதான் என்னை பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ பரிதாபமாக இருந்துருந்துச்சு. நான் அந்த கடவுளுக்கு தான் கும்பிட்டுட்டே இருந்தேன், இருக்கிற வருஷம் கூட எனக்கு முடியலையே, இந்த தொழிலும் முடிய மாட்டேங்குது, எனக்கு எப்போ விடுதலாகுன்னு டெய்லி கடவுள் கும்பிட்டுன்னா வருவேன். இங்கே வந்து கடவுள் கும்பிட்டுலாம் படி போடணும், இது சுட்டால்தான் எனக்கு காப்பாடும், இல்லாட்டி இல்லை. ஆனால் எல்லோரும் இப்போ கமலம் பாட்டி மாதிரி நம்மளும் உழைக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் முந்தி சாப்பாட்டுக்கு இந்த இருக்க சாப்பாட்டுக்கு உழைக்க முடியாதுப்பா. ஏன்னா இவ்வளோ வயசாகி கொண்டு தைரியம் இருக்குன்னா இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்கே தைரியம் இருக்குது? ஒன்றும் இல்லையே, என்னென்ன பழம் வர அது கண்ட கடைந்தான் திங்கிறாங்க, பழம் வர இல்லையே. அது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அந்த காலத்தில்? வெறும் கோதுமை தான், கோதுமை ரொட்டி, இந்த களி. ஒரு வாரத்துக்கு ஒரு தானே எங்கள் வீட்டில் சோறு ஆக்குவாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் இப்போ உழைக்க வைக்கிது. ரொம்ப நன்றி, நீங்கள் இவ்வளோ தூரம் அக்கா பார்த்துனதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு, ரொம்ப நன்றிங்க.